கதிர் காக்கல்லர் மற்றும் கே கார்த்திகேயன் தயாரிப்பில், இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார், ஆர் கே செல்லுலாய்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஹிட்லிஸ்ட். இதில் சுப்ரீம் ஸ்டார் ஆர் சரத்குமார், விஜய், கனிஷ்கா மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு சி சத்யா இசையமைத்திருக்காரு. ஹீட்லெஸ் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவன் சமீபத்தில் நடந்திருக்கு. இது ஒரு நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகிறந்திருந்தார்கள். 175th டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் ஞாபகம், கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதனால் கணேஷ்கா, யூ கம் டு அ ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல, 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சாரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து, அதாவது அவர் முதல் படம் 1990 புரியாத புதிர் வந்து அவர் இயக்குறார். அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன், என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 மந்த்ஸ் ஐ வாஸ் இன் பெட். கழுத்தை வெட்டி சர்ஜன் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5, டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும், C4 C5 வந்து ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அதன் பிறகு 6 மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று, ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலை கூட மட்டுமல்ல வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் வி ஹவ் டு அக்செப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. My right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம், ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேர்டைய அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் இப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி, அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் என் புதுப்படம் எடுக்கிற ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் வரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமே, ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னொரு சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் இமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னார். அது 6 மாதமாகட்டும், 1 வருடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டுக்கும், இருக்கும், வரும், வராதுன்றது தான். நம்ம வந்து இதை சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க, அர்த்தம் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சண்டை போட முடியும், இருக்க முடியும், சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் நாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியாத போதற்கு வந்து வந்தேன். வந்து 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார், 6:62 நைட்டில். நான் வரும்போது ஒன்றும் காலதாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சொல்லியா அப்படின்ட்டார். அதான், அவரை போச்சொல்லியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கனல் கணல் நடுவில் இருந்து, சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம், அதுதான் அன்பு பாசம். வாங்க ஏறுங்க வண்டியில் இருங்க, பேசிட்டு போகலான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார், அ மேன் வித் அ கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான்.
அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கனிஷ்கா ஹஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தரும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிராக்கணும் சரி, அவர்கூட இருக்க கார்த்திகாக்கணும் சரி, அவன் சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும். டாஸ்க் மாஸ்டர் சொன்னார், ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க. அண்ணா அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி. அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பார் அவர். அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார், ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார். நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா கொடுத்து வச்சுருவார். ரவிக்குமார் சரி சரி சௌஜி சாரும் தெரிஞ்சால் அடுத்த படத்துக்கு சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடுது. அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சார். இந்த விக்ரமன் அண்டு ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதில் வந்து கௌதம் வந்து ஒரு 20 கொலை, சாரி சொல்லக்கூடாது இல்லை கதையை சொல்ல சார் 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 அவர் 20 கொலை 21 கொலை பண்ணுறாரு ஆக்சுவலாக. நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா, தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஓகே, எனக்கு இன்னும் இங்கே வந்தோடனே தான் தெரிஞ்சது சூர்யாவுடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு. ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு, ஆனால் இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால் எப்படி இருக்கார் நீங்கள் சொன்னீங்க. ஆ, ட்ரீட்மெண்ட் போனாலும் எப்படி இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்லா பாடியாக கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு 6 மாதத்தில். அதை சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட. ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தியில் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கள்கிட்ட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும், அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போயும் இந்த 25 வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான். ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவரை வந்து பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்கே மட்டும் அந்த 20 பேர் வந்து கைத்தட்டிடாதீங்க. திரையரங்குக்கு போங்க, டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ, மூவி ஷுட் பி சீன் இந்த தியேட்டர்ன்றத உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன். அதான் சிவா சார் பேசும் அதான் சொல்கிறாங்க, தியேட்டருக்கு போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரு பெருசு. ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா, தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா, பணம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்திலேருந்து வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன், அந்த ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கலை உலகத்து மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அவர் கூட வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்தில் 13 படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 10-13% அது ஃபிலிம் அப்படின்னு. ஆனால் 100வது படம் என்னை வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர். அது சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையலை. அது சூரியவம்சம் 2 3 4 இருக்கட்டும், எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நினைப்பேன். ஏன்னா பத்திரிக்கையில் ரெடியாக ஆகிட்டோம், சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன், 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு, அது சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறது விட்டு வாழ்வாரம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ. ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும், அவங்க சந்தோஷப்படுவாங்க. இருபது நீதி நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் என்று சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஸோ அதனால் உள்ளத்தால் இன்று பார்த்தா இந்து புரட்சித் தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைனா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து சென்ற பாதையில் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை. அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் தான் சொல்லிட்டேன், வீட்டை சொன்னேன், உதயகுமார்ட்ட சொன்னேன், பெரியவர் பெரியவரும் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான். அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன், இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். ஆனால் என்ன பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம், சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இது உன்னே ஒன்று தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார், அடிக்கடி போயிட்டார், இருந்தால் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா, முன்னால் வந்து தொடர்ந்து முருங்கக்காய் கொண்டாந்தாங்க, முருங்கக்காய் இருக்கும் உயர கீரை கொண்டாந்தாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு.
அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா? முருங்காக்குள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டால் நீ அவரே கேளுங்கனாரு. நான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னார் பாஸ்வர் சார் சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன் நினச்சிக்கூடாது. நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்காய் கீரை சாப்பிட்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியாக வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியாக வரல, சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாமல் இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருங்க. ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி வீக் த வேர்ல்ட் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்றைக்கி. அதனால் யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லது தான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர் அதனால் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதான் கருத்தாயிரும். ஆனால் நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க விழா, நிச்சயமாக கணேஷ்கா சொல்லணும். டெடிக்கேட்டட் காய், இஸ் வெரி டெடிக்கேட்டட் காய். இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அவர் இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பார். புளிக்க பிறந்தது பூனை ஆகாது, அதனால் நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை இயர்ஸ் டு ஒன்லி நேர்ச்சர் த டேலண்ட். நேர்ச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லோரும் சொல்லிட்டாங்க, கதையை கேட்கணும். நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டீங்க வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டராக உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோன்னே 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்குறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்களும் அதை கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் அந்த இதில் சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து தட் அதுதான் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமல் ஹிட் ஆகிடுச்சு, சமுத்திரம் ஹிட் ஆச்சு, சூரியம் ஹிட் ஆச்சுன்னா சரத்குமார்க்காக மட்டுமே ஹிட் ஆச்சுன்னு. இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர், அவர் கதை, அப்புறம் அது வந்து தி வே இட் வாஸ் நரேட்டட், கேமராமேன், எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க். அது அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லோரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும், ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி, அதுதான் பிரதானம். எக்கனாமிக்லி க்ரோத், இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணால் தான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ. சத்யா போயிட்டாரா? ஆ, மேலே மேடைக்கு வந்தாங்க, கீழேருந்து மேலே பற்றி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. அதனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது. இஸ் கோயிங் டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம். அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில். அதனால் தேங்க் ரவிக்குமார், விக்ரமன் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் ஈவன் ஹேவிங் தாட் ஆஃப் மீ. சரத்தார் போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா நம்பிக்கை மேலே வச்சுருக்கேன், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது. இட் வில் பி ஒன் அமாங் த ஹிட் லிஸ்ட் அண்ட் இட் வில் பி அ ஹிட். நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க விட கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வர்றதை பற்றி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாசு சார் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க, சொன்ன அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை. நம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத மொழிபெயர்ப்பற்ற ஒரு சிறந்த சமுதாயத்தோட பாடு ஒன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.